ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. எந்த நேரத்தில் எப்படி மழை பெய்யுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும். வயநாட்டில் ரெட் அலர்ட்னா மட்டும்னா 300 மில்லிமீட்டர் மழை, ஆனால் அறுநூறு பெஞ்சுது, அது என்ன அலர்ட் அது? நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும். போன ஆண்டை போல இந்த ஆண்டும் வேளச்சேரி வந்து நீரில் மூழ்குமா? மூழ்கும், எல்லாத்தையும் ரெடியாக இருக்க வேண்டியதுதான். வேளச்சேரி ஏரி உள்ள ஹவுசிங் போர்டு தான் முதல்ல என்டர் பண்ணாங்க. எப்படி என்டர் பண்ணாங்க? அது ஏரிக்குள்ள எவ்வளோ வீடு சிஎம்டியை பர்மிஷன் கொடுத்துருக்கு, ஃப்ளட் பிளைனில் எவ்வளோ பர்மிஷன் கொடுத்துருக்கு. மேக்ரோ ட்ரைன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மேக்ரோ ட்ரைன்ஸ் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும். விருகம்பாக்கம் கெனால், ஓட்டேரி நல்லா, மாம்பலம் கெனால், வேளச்சேரி கெனால், வியாசர்பாடி கெனால், இப்படி நிறைய மேக்ரோ ட்ரைன்ஸ் இருக்குது. அந்த மேக்ரோ ட்ரைன்ஸ்லாம் இன்றைக்கி கஷ்டமான நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிலமை பாருங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிக் பேசன், 12 சப் பேசன்ஸு சென்னைக்குள்ளே, அதுக்குள்ளே இருக்கிற சப் பேசன்ஸ், அதுக்குள்ளே ஏரிகள் முழுக்க இன்றைக்கி மோசமான நிலைமையில் இருக்குது. வள்ளூர் கோட்டத்தை எடுத்து ஏற்ற மாதிரி அது பேர் லேக் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. மாம்பலம் லேக் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. அதே மாதிரி வியாசர்பாடி லேக் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. பெரம்பூர் சில பகுதிகள் அங்கே தண்ணி நிற்குது. குளத்தூர், அது பேரே குளத்தூர், 13 குளங்கள் இருந்த இடம். வேளச்சேரி, பள்ளிக்கரணை, இதை தவிர நிறைய இடங்கள் இன்றைக்கி லோ லேங்காக மாறிடுச்சு. வணக்கம் சார். வணக்கம். இந்த வருடம் சென்னையோட மழை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா போன வருடம் வந்து நிறைய மழை பெஞ்சிச்சு, நிறைய மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் அதிகமான மழைகள் இருக்கக்கூடும் சென்னையில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தான் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும், மக்கள் வந்து எப்படி சார் அது வந்து இது பண்ண? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி மழை பெய்யுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. வயநாட்டில் 600 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நேராக கணக்கு பண்ணாங்களா? என்ன என்ன அலர்ட் கொடுத்தாங்க? ஆரஞ்சு அலர்ட்னாங்க, அவ்வளோதான். ஆரஞ்சு அலர்ட்டுன்னா என்ன? 20 மில்லிமீட்டர் மழை, 20 சென்டிமீட்டர் மழை, 200 மில்லிமீட்டர் மழை, அதுதான் ஆரஞ்சு அலர்ட்டு. ரெட் அலர்ட்னா என்ன மட்டும்னா 300 மில்லிமீட்டர் மழை, ஆனால் 600 பெஞ்சுது, அது என்ன அலர்ட் அது? நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு தண்ணியே உங்களுக்கு வராது அப்படி ஒரு நிலமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பக்கெட் வச்சு ரெடியாக நிற்பீங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். தண்ணி வரவே வராது அப்படின்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து நம்மளுடைய குறிக்கோள் வந்து மழை பெய்தா வெள்ளமா எப்படியாக ட்ரெயின் பண்ணி கடலில் விட்டுடு, அது நம்மளுடைய குறிக்கோள் இருக்கக்கூடாது. மழை பெய்தா அந்த தண்ணீரை எப்படி சேர்க்கறது, ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே வழிஞ்சால் கடலுக்கு போகணும். கடலுக்கும் தண்ணி போகணும், நல்லது தான், போகட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இடத்துல இருக்கிற ஆறு, ஏரி, குளம், குட்டை, கோவில்கள் எல்லாத்தையும் நிரப்புங்க. இதை விட வேறு என்னங்க வேலை உங்களுக்கு? இதை விட வேறு என்ன வேலை நான் கேட்குறேன். இதுதான் ப்ரைமரி டாஸ்க். இருக்கிற ஏரிகள்லாம் தூர்ந்து போயிருக்கு. எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தூர் வரேன்னு சொல்கிறீங்க. என்ஜிஓஸ் போவோம் அங்கேயும் அவங்க சொந்த செலவில் ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அவங்க பண்ணுறத நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும். அந்த என்ஜிஓஸை, யூத் குரூப்ஸை நீங்கள் WRD எங்கேஜ் பண்ணி அவங்களோட கூட சேர்ந்து ஏரிகளை பராமரிப்பு அப்படிங்கிறத வந்து முழு மூச்சோட பண்ணாதாங்க நம்மளால் வாட்டர் கன்சர்வ் பண்ண முடியும். அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு ஒரு மெத்தடாலஜி இல்லாமல், சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லாமல், டேங்க் ரெஸ்டரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாமல் சரியில்லாமல், அதெல்லாம் சரியே கிடையாது. ஒரு மெத்தடாலஜிக்கல் சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கும், அதோடு பண்ணாதான் நம்ம வந்து பெய்கிற மழையை குறுகிய காலத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்மளால் சேர்த்து வச்சுட்டு அதிகமான தண்ணியை கடலில் கொண்டு விட முடியும். இன்றைக்கி இருக்கிற நிலமை பாருங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிக் பேசன், 12 சப் பேசன்ஸு சென்னைக்குள்ளே, அதுக்குள்ளே இருக்கிற சப் பேசன்ஸ், அதுக்குள்ளே ஏரிகள் முழுக்க இன்றைக்கி மோசமான நிலைமைகள் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சரி பண்ணுறாங்க, மீதெல்லாம் சரி பண்ணுறதில்ல. மீதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமான நிலைமையில் தான் இருக்குது. தூர் அதிகமாக இருக்குது, சர்ப்ளஸ், அதுலேருந்து வர வரத்து கால்வாய் இருக்காது, சர்ப்ளஸ் கால்வாய் இருக்காது, கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்காது, பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நம்ம வந்து மழை பெய்யுது, மழை பெய்யுது, வெள்ளம் வருது, அதை கொண்டு போயிட்டு கடலில் விட்டுடலாம், இது என்ன அப்ரோச் அது? தப்பு. ஃபஸ்ட் அப்ரோச் ஷுட் பி வாட்டர் கன்சர்வேஷன். பெய்கின்ற மழை தண்ணீர் சேகரியுங்கள், உபரி நீரை கடலில் விடுங்க. ரெண்டாவது, நீங்கள் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க, வெள்ளத்துக்கும் நீங்கள் தடுக்கிறீங்க.
4000 3500 4000 ஏரி மேலே இருக்குன்னா இங்கே எல்லாம் தண்ணி ஃபுல்லாக மேலே சேர்த்துட்டா சென்னைக்கு வெள்ளம் வராதில்லப்பா அப்புறம். ஸோ நீங்கள் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணும்போது யூ ஆர் ஆல்சோ ஹெல்பிங் மிட்டிகேட்டிங் ஃப்ளட். ஸோ ஃப்ளட் மிட்டிகேஷன் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதோடு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சினால் வர அந்த டிசாஸ்டர்ஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்படி ஒன்று பண்ணும்போது மீதெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம ஒரு சேர இன்டகிரேட்டட் அப்ரோச். ட்ரவுட் வறட்சிக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஒரு நல்ல மழை எல்லா தண்ணி நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வறட்சி வரும்போது நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். இப்போ அதெல்லாம் கிடையாது. 2015 வரலாறு காணாத வெள்ளம் நீங்கள்லாம் சொன்னீங்க. 2016 அடுத்த வருஷமே வரலாறு காணாத வறட்சியை நாங்கள் எதனால் அவ்வளோ மழை பெஞ்சது இத்தனை உயிர் சேதம் ஏற்பட்டது 20,000 கோடி நஷ்டம்னு சொன்னாங்க. அடுத்த வருஷமே அவ்வளோ தண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் வறட்சி. இதுதான் ராங் அப்ரோச். இடம் இன்டகிரேட்டட் அப்ரோச் இருந்தால் இதுக்கெல்லாம் நம்மளால் விடை காண முடியும். போன ஆண்டை போல் இந்த ஆண்டும் வேளச்சேரி வந்து நீரில் மூழ்குமா, இந்த கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்குது சார். அது எல்லா வருஷம் வருஷம் இந்த கேள்வி கேட்போம். மூழ்கும் மூழ்காது எல்லாத்தையும் ரெடியாக இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளால் கணிக்க முடியாது. என்ன சார் பண்ண மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் அதுக்காக அதுக்காக என்ன பண்ண முடியுங்க? இப்போ அதுக்கு வந்து அங்கே வீடு எந்த இடத்துல கட்டக்கூடாது அங்கெல்லாம் கட்டிட்டாங்க. எங்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்குறது அங்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. வேளச்சேரி ஏரி உள்ள ஹவுசிங் போர்டு தான் முதல்ல என்டர் பண்ணாங்க. எப்படி என்டர் பண்ணாங்க? அது ஏரிக்குள்ளே எவ்வளோ வீடு சிஎம்டிஏ பர்மிஷன் கொடுத்துருக்கு, ஃப்ளட் பிளைனில் எவ்வளோ பர்மிஷன் கொடுத்துருக்கு, பள்ளிக்கண்ணை மாஸ்ட் லேண்டு மொத்தம் இருக்க வேண்டியது 5500 ஹெக்டர் 55 சதுர கிலோமீட்டர் இப்போ எவ்வளோ இருக்குது, எப்படி அந்த பர்மிஷன்லாம் கொடுத்தாங்க, அந்த லேண்டுஸ் எப்படி மாற்றினாங்க, அது பெரிய வரலாறு. அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ சென்னை இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா எந்தளவு சார் சென்னையை பொறுத்தளவுக்கு தாங்கும் சக்தி இருக்குது? ஏன்னா சுற்றி நிறைய ஏரிகள் இருக்குது, நிறைய குளம் குட்டைகள் நிறையா இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக நிறைய கட்டிடங்களும் இப்போ இருக்குது. எந்தளவு சார் மழை தாங்கும்? இப்போ சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டம்மாட்டர் ரினியல் ஃபுல்லாக பெருசு பண்ணியிருக்கிறாங்க, ஆழப்படுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் சரி, இது போகாது, நிறைய வேலை பண்ணணும். முக்கியமாக மேக்ரோ ட்ரைன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மேக்ரோ ட்ரைன்ஸ் ஃபுல்லாக ரீஜுவனேட் பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும். விருகம்பாக்கம் கெனால், ஒட்டேரி நல்லா, மாம்பலம் கெனால், வேளச்சேரி கெனால், வியாசர்பாடி கெனால், இப்படி நிறைய மேக்ரோ ட்ரைன்ஸ் இருக்குது. அந்த மேக்ரோ ட்ரைன்ஸ்லாம் இன்றைக்கி கஷ்டமான நிலைமையில் இருக்குது. அதை ரெஸ்டோர் பண்ணணும், பழைய நிலைமை கொண்டு வந்து தூர் எடுத்து போகிற தண்ணி அதில் கொண்டு போகணும். அப்புறம் ஆறுகள், கொசஸ்தலையர் ஆறு, அடையார் ஆறு, கூவம் ஆறு, இதனுடைய வந்து பழைய லெவலுக்கு கொண்டு வந்து விடுத்து கொண்டு வந்து ஆழப்படுத்தி ஸ்லட்ஜை எடுத்துகிட்டு ஃப்ரீ ஃப்ளோ வாட்டர் பண்ணணும். இதெல்லாம் பெரிய வேலைங்க. இதெல்லாம் பண்ணால் வந்து கண்டிப்பாக சென்னைக்கு இருக்கிற ஒரு மழைநீர் வடிகால் வசதி எனக்கு தெரிஞ்சு தெற்கு ஆசியாவில் எங்கேயுமே கிடையாது. பல நகரங்களுக்கு நான் போயிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வடிகால் வசதி எங்கேயுமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஆறுகள், என்னென்ன ஆறு, கொசஸ் ஆரணி ஆறு புலிக்கட் லேக்கு போகுது, கொசஸ்தலையாறு, கூவம் ஆறு, அடையார் ஆறு, இத்தனை ஆறுகள் வடிகால் வசதி தண்ணி கீழே போகிறதுக்கு. அதை தவிர 17 மேக்ரோ ட்ரெயின்ஸு, 32 மைக்ரோ ட்ரெயின்ஸு எல்லாம் தண்ணி வடித்து கொண்டு போகிறதுக்கு. இதெல்லாம் தவிர ஸ்டாமாட்டர் ட்ரெயின் வரும் நம்ம கட்டியிருக்கிறோம். அதே மீறி வெள்ளம் வருது, அப்போ எங்கே தவறு பண்ணுறோம். ஸோ சிஎம்டிஏ கேர்ஃபுல்லாக இனிமேல் நிறைய தவறு பண்ணிட்டாங்க. செகண்ட் மாஸ்டர் பிளானில் லேண்ட் யூஸ் சேஞ்சஸை இனியாவது அந்த தவறை பண்ணாமல் திருத்திக்கிட்டு தேர்ட் மாஸ்டர் பிளானுக்கு கேர்ஃபுல்லாக அவங்க அப்ரோச் பண்ணணும். சென்னையில் பெருமழை பெஞ்சால் நிறைய இடம் மூழ்கி போகுது சார். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்களும் சரி அதிகாரிகளும் சரி குறிப்பிட்டு வச்சுருப்பாங்களா சார், இந்த இடம் இவ்வளோ தான் தாங்கும், இந்த இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக பெய்யும், இந்த இடத்துல வந்து மழை இதுக்கு மேலே தாங்காதுன்னு? ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் எந்த இடம் சார் அதுமாரி இருக்குது? இப்போ வேளச்சேரி இந்த மழை சாதாரண மழை பெஞ்சாலே முழங்கால் அளவு தண்ணி வந்துடுது, இது போல் ஒரு சில பகுதிகளாக என்ன சார் இருக்கும்? அதாவது எப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போது முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஹைட்ராலஜின்னு சொல்லுவோம், ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹைட்ராலஜி இருந்தது, மழை பெஞ்சால் தண்ணி இப்படி தான் போகும். ஆனால் அது இல்லை, இன்றைக்கி மாறிடுச்சு. பல இடத்துல அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரோடு போடுறோம், பிரிட்ஜு கட்டுறோம், ஃப்ளைஓவர் கட்டுறோம், பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டோம், இல்லை நிறைய மாற்றிட்டோம். அதனால் பழைய நிலம் இப்போ இல்லை. அந்த ஹைட்ராலிக்ஸும் ஹைட்ராலஜியும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அது இப்படி தான் டிஸ்டார்டட் ஹைட்ராலஜின்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அது மாறுறதுனால இப்போது நிலம் முன்ன மாதிரி இல்லை.
தண்ணி எங்கே போகணுமோ அங்கே போகலை, தண்ணி எங்கே போகக்கூடாதோ அங்கே போகுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுதான் வந்து இப்போ தான் வந்து நம்ம வீட்டு ரீலி டூ ஏ ரீசர்வே, ரீசர்வே பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கணும். நம்ம தெரிஞ்சோம் தெரியும் ஏரிக்குள்ளே வீடு கட்டினா அங்கே தண்ணி வரும், அது தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டத்தை எடுத்த மாதிரி அது பேர் லேக் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. மாம்பழம் லேக் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. அதே மாதிரி வியாசர்பாடி லேக் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. பெரம்பூர் சில பகுதிகள் அங்கே தண்ணி நிற்குது. குளத்தூர், அது பேரே குளத்தூர், 13 குளங்கள் இருந்த இடம், அங்கே லோ லயிங் ஏரியா, அங்கே தண்ணி நிற்குது. வேளச்சேரி பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு, அது அங்கெல்லாம் பில்டிங் இருக்காதுல, லோ லயிங் ஏரியா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதை தவிர நிறைய இடங்கள் இன்றைக்கி லோ லயிங். அப்போ வந்து வரதராஜபுரம், முடிச்சூர் அந்த ஏரியா இப்படி இருக்குல்ல. ஆனால் இதை தவிர நிறைய இடங்கள் இன்றைக்கி வந்து ஹைட்ராலிக்ஸ் மாறிடுச்சு. அதெல்லாம் இன்றைக்கி வந்து கண்ணு முடித்தனமாக இப்போ இந்த இடத்த இங்கே மேடாக்கிறேங்க, நான் பெருசாக நான் கட்டிடுறேன். அடுத்த இடம் பக்கத்து இடம் பள்ளம் தானே, ரோடு தூக்கி போட்டுறேன், அப்போ ரெண்டு பக்கமும் பள்ளம் தானே. இதுதான் நிலம் இன்றைக்கி. அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். இப்போ இது நீங்கள் சொன்ன இடம் சரி, இப்போ அதிகமான மழை, போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தா அதிகமான மழை பெஞ்சால் வெள்ளம் இந்த வருடமும் வருமா? எக்ஸஸ் ரெயின்ஃபால், அதான் சொன்னேன். எக்ஸஸ் ரெயின்ஃபால்னால் பள்ளமான பதில் தண்ணி நிற்க தான் செய்யும். அது வெள்ளம் இல்லை, அது பேர் இன்னண்டேஷன், நீர் தேக்கம், நீர் தேங்கி நிற்குது. அதே வெள்ளங்கிறீங்க. ஹைட்ரோலாஜிக்கல் கான்செப்ட் வந்து தப்பு. அது ஹைட்ரோ, அது ஃப்ளட்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ இன்னண்டேஷன். இன்னண்டேஷன் அப்படின்னா என்ன? நீர் தங்கி நிற்குது. எங்கே ஏன் தங்குது? அங்கே பள்ளமாக இருக்குது, அது ஏன் வெள்ளம்னு சொல்கிறோம் நம்ம? ஸோ ஒரு ஆறு நிறைஞ்சு ஆற்றின் இரு மருங்கிலும் ஃப்ளட் பிளைன்னு சொல்லுவாங்க, ஆற்றுக்கு ரெண்டு கை இருக்குது, ஒரு ஒரு ஆறுக்கும், அது நிறைஞ்சு அந்த பக்கம் வெளியில் போனால் தான் அது வெள்ளம். பொதுமக்கள் என்னென்ன செஞ்சு செய்யணும் இந்த பெருமழை வருது, அதாவது நம்ம வந்து தனிநபராக என்னென்ன செய்யணும், அரசாங்கமாக என்ன சார் செய்யணும் இப்போ நிறைய வெள்ளம் வந்துருச்சுன்னா? இப்போது தனிநபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மழை பெய்யுது, நான் என்ன பண்ணணும்? இந்த பிளாட்டு இல்லை பெய்கிற மழை என்னுடைய மழை, இந்த 3000 சதுரடி நிலம் என்னுடைய நிலம், இங்கே பெய்கிற மழை தண்ணி எனக்கு சொந்தமானது அப்படின்ட்டு எண்ணத்தோடு அந்த தண்ணி நான் சேகரிக்கணும். ஸோ தி ரெயின் தட் ஃபால்ஸ் ஆன் மை பிளாட் ஆஃப் லேண்ட் ஈஸ் மை ரெயின் அண்ட் மை வாட்டர், ஐ வில் கன்சர்வ் இட் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணால் ரோடுக்கு தண்ணி வருமா? ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது இல்லைல்ல. இங்கே வீட்டில் மழை பெஞ்ச உடனே எப்படியாவது அதை பண்ணி இதை பண்ணி அதை வெளியில் ரோடுக்கு தள்ளி விட்டுருவோம். ரோடுக்கு தள்ளி விட்டுட்டு ரோட்டில் தண்ணி நின்னோடனே வெள்ளம் வந்துடுச்சு நம்ம தான் சொல்கிறோம். அந்த தண்ணி எங்கேருந்து போச்சு? உங்கள் வீட்டிலேருந்து தான் போச்சு, உங்கள் பிளாட்லேருந்து தான் போச்சு. இது ஒரு சின்ன வீட்டுக்கு பொருந்தோம்னா எத்தனை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எத்தனை ஏக்கர் கணக்கில் ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜும் எத்தனை ஸ்கூல்ஸும் வச்சுருக்குறாங்க, எத்தனை பிளே கிரவுண்ட் இருக்குது, எத்தனை ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எத்தனை இருக்குது, அவ்வளோ பேரும் இந்த அவ்வளோ லேண்டையும் அவங்க பாதுகாத்து அந்த வெயிற மழை தண்ணி ஃபுல்லாக அவங்க சேர்த்தாங்கன்னா வெள்ளம் அப்படிங்கிறது வெகுவாக குறைக்கப்படும். அது எதுமாரி சசேகரிக்காச்சும்? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர். வீடு விடுங்க, நான் சொல்கிறது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அண்ணா யூனிவர்சிட்டியோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சத்யபாமா யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க, எத்தனை உங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு. ஓகே, சிட்டிக்குள்ளேயே எத்தனை காலேஜ் இருக்குது? இல்லை ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் இருக்குது, நியூ காலேஜ் இருக்குது, விவேகானந்தா காலேஜ் இருக்குது, லயாலா காலேஜ் இருக்குது, மெட்ராஸின் காலேஜ், எத்தனை காலேஜஸ் இருக்குது? அந்தந்த அவ்வளோ லேண்ட் வச்சுருக்கிறாங்கள்ல, ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு மொத்தம் 100 ஏக்கர், 110 ஏக்கர், 120 ஏக்கர், என்ன பெருமை அதில்? அதில் பெயர் மழை தண்ணி ஏன் ரோட்டில் விடுறீங்க? நீங்கள் கன்சர்வ் பண்ணுறீங்களா? நீங்கள் எவ்வளோ கன்சர்வ் பண்ணுறீங்க? ஏன் ரூபாய் வெளியில் நீங்கள் தண்ணி வாங்குறீங்க? அந்த தண்ணி கன்சர்வ் பண்ண தண்ணி நீங்கள் உபயோகப்படுத்துங்க, அதில் தான் பெருமை. வி ஷுட் பிகம் வாட்டர் பாசிட்டிவ், நாட் வாட்டர் நெகட்டிவ். அது ஒவ்வொருத்தரும் பண்ணால் இது மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பண்ணணும். அதை கவர்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இடம் இருக்குது, ஏன் அதெல்லாம் அவங்க பண்ணுறதில்ல? அவங்க எக்ஸாம்பிளாக இருக்கணும் இதில். அதே மாதிரி ஸ்கூல்ஸு எவ்வளோ பெரிய பிளே கிரவுண்டு, சி பிளே கிரவுண்டு எல்லாமே மழை காலத்தில் பெய்கிற தண்ணி அந்த பிளே கிரவுண்டில் கன்சர்வ் பண்ணணும். ஹோல்டிங் பாண்டா, இட்ஸ் கால்டு கன்வெர்ட்டிங் பிளே கிரவுண்டு டு எ டெம்பரரி ஹோல்டிங் பாண்டு.
டெம்பரரி ஹோல்டிங் பாண்டா வச்சு அதில் பெய்கிற மழை தண்ணி போல் அதில் சேர்த்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி தண்ணி உள்ளே ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பணும். இது எவ்வளோ வேலை பண்ணலாங்க நம்ம? எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து நம்மளால் இப்போ நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்குது. நிலத்தடி நீர் நம்ம வந்து சேகரிக்கணுமில்ல, இந்த மாதிரி பண்ணால் தான் டீப்பர் அக்வஃபியர் ரீச் பண்ண முடியும். எல்லாம் வழி கிடையாது. இல்லை, பெருமழை பெஞ்சால் இந்த வாடி சென்னை தாங்குமா தான் சார். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ இருக்கிற ஏற்பாடுகள், போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதிகமான மழை பெய்யும் பட்சத்தில் சென்னை தாங்குமா சார்? முன்ன மாதிரி ஒரு இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பலப்படுத்திருக்கிறாங்க, அதனால் வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். முன்ன மாதிரி அவ்வளோ ஒரு 2015 நிலைமை இப்போ இல்லை. கொஞ்சம் அதுலேருந்து ஓரளவுக்கு நம்ம விழிப்பு நெரிசப்பட்டு ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிருக்கிறோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்ன மாதிரி அவ்வளோ பிரச்சனை வராது. படிப்பினைகள் நம்ம இப்போ கற்றுக்கிட்டுருக்குறோம், புதுசு புதுசாக என்னென்ன சுயணங்களும் சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் வந்து முன்னைக்குன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கிறோம். இறங்க இருந்தாலும் போகாது, தொடர்ந்து இது வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து நம்முடைய ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லை, 2015 நடந்த மாதிரி ஒரு அடையார் இப்போ பேசனில் அடையார் ரிவரில் வெள்ளம் வரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமே வந்து அடையார் ரிவர் பேசனில் என்னென்ன பகுதின்னு அதை பார்த்து ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்குறாங்க. அடுத்து செம்பரம்பாக்கம் ஏரி பாதுகாக்கிறது அப்படின்றத ரொம்ப முழு கவனத்தை அதை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏரி திறக்கிறதுக்குன்னு ஒரு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்குறாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போது முன்ன மாதிரி இல்லை. முன்ன இருந்த ஒரு நிலைமை ஒரு அப்ரப்ட் அது இனி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அது நடக்காது. பட் இது ஒரு ரொம்ப வந்து என்னென்னா, எந்த வருஷம் எப்படி மழை பெய்யும் நம்மளால் கணிக்க முடியாது. 2023 வெள்ளம் வரும்ன்ற நம்ம யாருமே எதிர்பார்க்கல, அவ்வளோ ஒரு பெரிய மழை பெய்யும் எதிர்பார்க்கல, ஆனால் பெஞ்சுதே. அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு கணிப்பு, ஒரு மெட்டீரியலாஜிக்கல் ரிப்போர்ட் ஒன்று இது மாதிரி அறிவிப்பு வருது அப்படின்ட்டு அதுபடி நம்ம நடக்கும்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே மாறி மாறி தான் நடக்குது. அவ்வளோ துல்லியமான கணிப்பு நம்மளால் பண்ண முடியல. இப்போ வந்து வயநாட்டில் ஆரஞ்சு அலர்ட்டு தான் கொடுத்தாங்க, ரெட் அலர்ட்டோ கிடையாது. இது ரெட் அலர்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் தயாராக தான் இருக்கணும். என்ன வழக்கம், ஒன்று நார்மலாக மழை பெய்யும், சரி அதுக்கு ரெடியாக இருங்க. இல்லைன்னா வறட்சி வரும், அதுக்கு ரெடியாக இருங்க. இல்லைன்னா அதிகமான மழை பெய்யும், அதுக்கு ரெடியாக இருங்க. ஏதோ வேறு என்னங்க வேலை உங்களுக்கு இப்படினாலும் பாதிப்பு நமக்கு தான் வரதான், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், எல்லாத்தையும் ரெடியாக இருக்கும். எங்களோட உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.